ப்ரைஸ் லார்ட், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நித்திடன்கொள் என்கிறதான இந்த தொகுப்பின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களுக்கு நேராக கொண்டு வருகிறேன். தேவஜனமே, நாம் இன்றைக்கு அநேக நேரங்களிலே தாழ்ந்தவர்களாக, தாழ்ச்சி அடைந்தவர்களாக நாம் காண செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் தாழ்வு மனப்பான்மைகளோடு கூட நடக்கிறவர்கள் ஏராளம் பேர் உண்டு. இவ்வசனம் சொல்லுகிறது நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலே 6:15 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அதற்கு அவன், ஆ என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினால் ரட்சிப்பேன்? இதோ மனாசையில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். ஆம் தெய்வ ஜனமே, இன்றைக்கு நாம் அநேக காரியங்களை கர்த்தருக்காக செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைக்கிற நேரங்களில், அல்லது நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை நடத்த வேண்டும் என்று சொல்லி யோசிக்கிற நேரங்களிலே, நமக்குள்ளே நம்மை போட்டுக்கொண்டு நாம் சொல்லுகிறது, நான் இதுக்கெல்லாம் தகுதி இல்லை, நான் இதுக்கெல்லாம் பாத்திரவான் அல்ல, இதெல்லாம் என்னால் செய்ய முடியாது, நான் எப்படி செய்ய முடியும், என் வீடெல்லாம் ஒன்றும் இல்லை, என் குடும்பம்லாம் ஒன்றும் இல்லை, எங்கள் அப்பா இவ்வளோதான் சம்பாதிக்கிறார், இப்படி தான் இருக்கிறார், என் குடும்பம் இப்படி தான் இல்லை. என்றைக்குமே அதை யோசிக்காதீங்க. உங்கள் குடும்பம் எளிதாக இருக்கலாம், உங்கள் வீட்டில் நீங்கள் சின்னவர்களாக இருக்கலாம், இவைகள் ஒரு நாளும் உங்களை பாதிக்கக்கூடாது. தேவ பிள்ளையே, தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பாதிப்புகள் இருக்கக்கூடாது. நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், நான் சின்னவனோ பெரியவனோ என்னோடு கூட தேவன் இருக்கிறார். ஆமீன் சொல்கிறீங்களா? உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். தேவ ஜனங்களோடு கூட கர்த்தருடைய கரம் தங்கி இருக்கிறது. இன்றைக்கு அநேகர் அதை மறந்து போகிறார்கள். அநேகருடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அனுபவத்தை விட்டு விலகி போகி கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட விலகி போகிற அனுபவங்கள் வேண்டாம் தேவ பிள்ளையே. ஆண்டவரை பார்த்து கேட்பேன், இயேசுவே, என் வாழ்க்கையில் நீங்கள் என் கூட இருங்க. நான் ஒருவேளை எளியவனாக இருக்கலாம், அல்லது சிறியவனாக இருக்கலாம். கடந்த நாளில் ஒரு மாணவி 600க்கு 600 மதிப்பெண்களை எடுத்துக்கொண்டார்கள். அவர்கள் சொல்லுவதற்கு எங்கேயும் வெட்கப்படவில்லை. அழகா சொன்னாங்க, எங்கள் அப்பா ஒரு கூலி தொழிலாளி, அவருடைய வாழ்க்கையில் இவ்வளவுதான் அவங்களால முடியும், நான் அங்கே இருந்து தான் படித்து எழும்பி வந்தேன் என்பதை தைரியமாய் அவர்கள் சொன்னார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரோடு கூட ஓடுகிறதான நம்முடைய வாழ்க்கையில், நாம் எளியவர்களோ அல்லது சிறியவர்களோ அதை நினைத்து கலங்கிக் கொண்டு அதை பற்றி பேசி கொண்டிருக்க வேண்டாம். அது நிமித்தமாய் தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்த ஆயத்தப்படுத்தப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தத்தக்கதாக உங்களுடைய வாழ்க்கைகள் காணப்பட வேண்டும். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை அப்படி மாற்றப்படுமா? ஆண்டவருடைய வசனம் அழகாய் சொல்லுகிறது. அங்கே கிதியோன் சொல்லுகிறதான ஒரு வார்த்தை, ஆ என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினால் ரட்சிப்பேன்? அப்போ நான் எப்படி ஒரு ரட்சிப்பை கொண்டு வர முடியும், நான் எப்படி ஒரு விடுதலை கொண்டு வர முடியும்? மனாசையில் என் குடும்பம் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்று அவன் சொல்லிக் கொண்டிருந்தான். வசனம் சொல்லுகிறது, அதற்கு கர்த்தர், நான் உன்னோடே கூட இருப்பேன், ஒரு மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றார். தேவன் இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில முறியடிக்க, சகல சத்துருக்களுடைய தந்திரங்களை ஓவர்கம் பண்ணி வர, மனுஷர்கள் உங்களுக்கு விரோதமாக எழுப்பின சகல கிரியைகளையும் எழுப்பி வர, அவைகளை நீக்கி தடைகளை உடைத்து முன்னேற கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவர். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறதான உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், ஆண்டவரே, ஒருவேளை அவர்கள் நினைக்கலாம், நான் எளியவன், என்னுடைய வாழ்க்கையில் நான் இப்படி இருக்கிறேனே என்று சொல்லி பல விதங்களிலே தயக்கம் கொண்டிருந்து வேதனையோடு கூட இருக்கிற ஒரு நிலைமையில் இருக்கலாம். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வல்லமை அவர்கள் மீது இறங்கட்டும். கர்த்தருடைய கிருபையின் கரங்கள் அவர்களோடு கூட தங்கி இருக்கட்டும். தாழ்ந்த மனப்பான்மைகள், தாழ்ந்த சிந்தனைகள் அவர்களை விட்டு நீங்கி போகட்டும். நான் எளியவன், நான் சிறியவன் என்கிற எண்ணங்கள் மாறிப்போய் தேவன் நீர் அவர்கள் வைத்து ரட்சிப்பதற்கு போதுமானவர் என்பதை உணர அந்த பலத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். தங்களுடைய பிஸ்னஸில், தங்களுடைய வேலைகளில், தங்கள் இருக்கிற ஸ்தானத்தில் கர்த்த நீர் அவர்களை ஆசீர்வதித்து நிறுத்தும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
ஆமென். God bless you.